மாதவியை பிரிந்த கோவலன் கண்ணகியிடம் செல்கின்றான் கோவலனை இன்முகத்தோடு வரவேற்கின்றாள் கண்ணகி இந்நிலையில் மாதவி தன் தோழி வயந்த மாலை வாயிலாக தன் காதலையும் தன் மன்னிப்பையும் தெரிவித்து கடிதம் ஒன்றை கொடுக்கின்றாள் இக்கடிதத்தை வாங்கவோ படிக்கவோ மறுத்து விடுகின்றான் கோவலன் கோவலன் தன் செயலின் பயனாக தான் செல்வங்களை இழந்ததை எண்ணி துயருகின்றான் கண்ணகி தன் அமுத மொழியாலும் அறிவுரையின் பேரிலும் வாணிபம் மேற்கொள்ள மதுரை நோக்கி புறப்படுகின்றான் செல்லுமுன் பற்பல கோயில்களில் கண்ணீரோடு வழிபாடு செய்கின்றனர் கோவலனோடு மதுரை நோக்கிப் புறப்படும் கண்ணகியின் வண்ண சீரடியை மண்மகள் அறிந்திலள் இவர்களுக்கு வழித்துணையாக சமண சமய பெண்துறவியான கவுந்தியடிகள் இணைகின்றார் செல்லும் வழியில் மலைவாழ் பெண்ணொருத்தி தெய்வ வழிபாட்டின் வாயிலாக குறி சொல்லுகின்றாள் அவள் கண்ணகியை நோக்கி இவள் தெய்வ பெண் என்கின்றாள் அதற்கோ கொங்கணச் செல்வி குடமலையாட்டி கண்ணகியோ மூதாட்டி பேதலுற்றாள் என்றாள் வழியில் மாதவியின் கடிதத்துடன் கோசிவாணி என்பவன் கோவலனை சந்திக்கின்றான் அவன் கோவலனின் சிறப்புகளையும் அவனது அறச் செயல்களையும் அவன் மகள் மணிமேகலையின் பெயர் சூட்டு விழாவில் அவன் செய்த தான தர்மங்களையும் விவரிக்கின்றான் பெயர் குறிப்பிடாத மாதவியின் கடிதத்தில் அடிகள் முன்னடி யான் விழுந்தேன் மடியா கிளவி மணக்களல் வேண்டும் எனத் தொடங்கும் கடிதத்தில் மாதவியின் துயரமும் அவளின் அன்பும் பரிவும் விளிர்வதைக் கண்ட கோவலன் அவளது மாசற்ற உள்ளத்தை உணர்ந்தான் இக்கடிதத்தில் உள்ள கருத்துக்கள் அனைத்தும் என் தாய் தந்தையருக்கு நான் தெரிவிக்கும் கருத்து போலவே உள்ளது எனவே இக்கடிதத்தை என் பெற்றோரிடம் சேர்த்துவிடுக என்கின்றான் மதுரை சென்ற கோவலன் கண்ணகியை கவுந்தியடிகள் மாதுரி எனும் இடைக்குள மூதாட்டியிடம் சேர்ப்பிக்கின்றார் மதுரை சென்ற கோவலன் கண்ணகி நிலையாது என்பதை அடுத்த காணொலியில் காண்போம்